ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சேலஞ்சு வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட சேலஞ்சோட பவர்ஃபுல் எப்படின்னா, நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக புரிஞ்சு அதே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. அதாவது இந்த வீடியோவில் என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாவே போதும், இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாவே போதும், புதுசாக நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிடும். 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு விஷயமான டைமிங் தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது என் கூட சேர்ந்தே நீங்கள் பார்க்குறப்ப 24 ஹவர்ஸில் உங்களுக்கு நடக்கும். அதாவது சில பேருக்குலாம் பார்த்தா ஒரு 1 ஹவரில் நடக்கலாம், இல்லாட்டி ஒரு 3 ஹவர்ஸ், இல்லாட்டி நைட் டைம் நீங்கள் இதை பார்க்கறனால வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஏதோ ஒரு டைம், இப்போ நீங்கள் ஒரு 9:00 பார்க்குறீங்கன்னா நாளைக்கு 9:00 உள்ளார உங்களுக்கு நடக்கும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சேலஞ்சு வீடியோவும் கூட. இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மென்டர்ஸில் ஒன்றான அஜய் மிஸ்ரா அவரோட எல்லா ஒர்க் ஷாப்லேயுமே இந்த மெத்தடை கன்ஃபார்மாக எல்லாருக்குமே சொல்லுவார். பிகாஸ் என்றைக்குமே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா நமக்கு சக்ஸஸ் நடந்தால் இன்னும் கான்ஃபிடண்ட்டாக பண்ணுவோம் இல்லையா, அப்படி நமக்கு சக்ஸஸ் கண்ணுக்கு முன்னாடியே காட்டக்கூடிய ஒரு மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சேலஞ்ச் வீடியோ. உங்ககிட்ட ஒரு கேள்வி, நம்ம எல்லாருக்குமே ரெண்டு வழிகள் இருக்குங்க. முதல் வழி என்ன, நான் ஆல்ரெடி நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எனக்கு போதும், நான் விரும்பின லைஃப் எனக்கு கிடச்சிருக்கு, நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல ஜாப் இருக்குது, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க. செகண்ட் பர்சன்ஸ், நான் ஆசைப்பட்ட லைஃப் எனக்கு ஒன்றும் கிடைக்கலைங்க, நான் விரும்பின வாழ்க்கை நான் வாழலை, நான் வாழ்கிறது ஒரே டைம் தான், அதில் நான் விரும்பின மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வகையாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லாத வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, பிகாஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது தேவையில்லை. இதே செகண்ட் வகையாக நீங்கள் இருக்கீங்க, உங்களோட ஆசைகள் உங்கள் கனவுகளாக ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்படிப்பட்ட கனவுகளான வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கூட தொடர்ந்து பாருங்கள், அதை நீங்கள் அடையலாம். ஈர்ப்பு விதியை பொறுத்தளவுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அடைய முடியும். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, லிமிட்டேஷன் இல்லாத எதுவுமே கிடையாது, ஈர்ப்பு விதிக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, அந்த லிமிட்டேஷன் கூட தான் உங்களால் அடைய முடியும். அதை என்ன லிமிட்டேஷன் கேட்குறீங்களா, உங்களால் ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் உங்கள் கண்ணால் பார்க்க முடியும், ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை உங்கள் காதால் கேட்க முடியும், எவ்வளோ சத்தமாக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருந்தால் உங்கள் காதனால் கேட்க முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கிற மாதிரி உங்களாலையும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் ஒரு அமெரிக்காவோட பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு உங்களை கற்பனை பண்ணுங்கன்னா, அமெரிக்கா பிரைம் மினிஸ்டர் எப்படி இருப்பாங்க, அவரோட ஜாப் எந்த மாதிரி இருக்கும், அவர் எந்த மாதிரியில் இருப்பார் அப்படின்னு ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு விஷுவல் பண்ணிங்க தர ப்ராப்பராக பண்ண முடியாது, அப்போ உங்களால் அதை அடைய முடியாது. உங்களால் எந்த விஷயத்தை ப்ராப்பராக உங்களால் விஷுவல் பண்ண முடியுமோ, எந்த விஷயத்தை உங்களால் ப்ராப்பராக கற்பனை பண்ண முடியுமோ அதை உங்களால் அடையவும் முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கான லிமிட்டேஷன். உங்களால் ஒரு விஷயத்த சரியாக கற்பனை பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை உங்களால் அடைய முடியும். ஓகே, அடுத்த கேள்வி, நான் நினைக்கக்கூடிய விஷயங்களாம் எனக்கு நடந்துருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காதுங்க, அதையும் புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் அதை சின்ன நாளாக யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000 எண்ணங்கள் நமக்கு வந்துட்டுருக்கு. இந்த 60,000 எண்ணங்களுமே நமக்கு நடந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. அந்த 60,000 எண்ணங்களில் எந்த எண்ணம் நடக்கும்னா, எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ, எது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கோ, எது உங்களை ரொம்ப இம்பேக்ட் பண்ணுதோ அதுதான் நடக்கும். உங்களை எந்த விஷயம் இம்பேக்ட் ரொம்ப ஹெவியாக பண்ணுதோ அது உங்களுக்கு நடக்கும், அந்த விஷயம் உங்கள் ஆள் மனசில் பதியும். இப்போ நீங்கள் ஒருத்தரை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்க அகைன் உங்கள் லைஃப்பில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவங்க உங்களுக்கு வேணும் இந்த செகண்ட் நீங்கள் அவங்க கூட இருக்கிறீங்க அப்படின்னு உங்களோட ஆள் மனசில் மிகப்பெரிய லெவல் ஒரு இம்பேக்ட் உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா அது உங்களுக்கு நடக்கும். தட்ஸ் ஆல், அந்த இம்பேக்ட் கொடுக்கலைன்னா நடக்காது. ஸோ இவ்வளோதான், நாசப்பட்டங்க, நிறைய மெத்தட்ஸ் பண்ணுங்க, நிறைய விஷயங்களாம் பண்ணுங்க, எனக்கு நடக்கலைன்னா அந்த அளவுக்கு நீங்கள் நினச்சிருக்கீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மனசில் அவ்வளோதான் இம்பேக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். உங்களோட ஆள் மனசில் அதை பதியணும். நீங்கள் விரும்பினவங்க தான் உங்கள் வாழ்க்கை, அவங்க தான் உங்கள் ஹஸ்பண்ட், அவங்க தான் உங்கள் ஒய்ஃப்னு உங்களை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலுமே டக்கு நீங்கள் அவங்கள தான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா தான் உங்கள் மனசில் பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஏன் எனக்கு சொல்லவே பயமாக இருக்குது, ஐயோ அவங்க திட்டுவாங்க இவங்க போனாங்க அப்படின்னு பயந்து பயந்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா எதையுமே அடைய முடியாது. ஸோ யூ ஆர் ரெடி டு டூ தட். ஓகே, இன்றைக்கி நான் ஒரு மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வித்தின் எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் நடந்துச்சு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வந்து என்னோடய மென்டரில் ஒருத்தரான அஜய் மிஸ்ராவோட மெத்தடு, அவரோட எல்லா ஒர்க் ஷாப்லையும் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 24 ஹவர்ஸில் கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் இந்த வீடியோ ஸ்டார்டிங் டைமே 9:00 தான், நைட்டு 9 மணிக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு நீங்கள் அப்படியே பார்த்து தூங்கிடுவீங்க, மேபி அடுத்த நாள் தான் நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்னென்னா அதுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து இந்த பொம்மை நீங்கள் பார்த்தா போதும், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா போதும், அதுக்கு உங்களுக்கு இந்த டாய் தான் தேவை. நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் கண்ணுக்கு தெரியுதா, செஸ்ட்டு இந்த டாய், நல்ல ஒரு லயன் பொம்மை. எல்லார் வீட்லேயும் இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய 100க்கு ஒரு
1-2% பீப்புள்ஸ் வீட்டில் வேணால் இது இருக்கலாம், இந்த டாய் இருக்கிறக்கான வாய்ப்புகள் ஒரு 1-2% மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்த டாய் வச்சா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம், ஒன்றும் கிடையாதுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது என் கூட நான் சொல்கிறத உணர்ந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதோட இம்பேக்ட் உங்களுக்கு இருக்கும். முதல்ல இந்த டாய் நல்லா பாருங்கள். இந்த டாய் கையில் நான் ஹோல்ட் பண்ணுறேன், நல்லா ஹார்டாகவே இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு லைன் நான் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன். ஒரு எல்லோ கலராக இருக்கக்கூடிய ஒரு லைன் ஃபீல், நல்ல ஒரு சாலிடான லெவல் இருக்கக்கூடிய ஒரு லைன் பொம்மை, அதை நான் கையில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னால் இதை வந்து ஹோல்ட் பண்ண முடியுது. வெயிட் ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிராம்ஸ்க்கு மேலே, 100 கிராம்ஸ் அந்த ரேஞ்சு மேபி இருக்கலாம், எனக்கு எக்ஸாக்ட்லி சொல்கிறதால கொஞ்சம் வெயிட் இருக்குது, பட் அப்ராக்சிமேட்லி ஒரு 100 கிராம்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று, அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டாய் நான் கையில் வச்சிட்ருக்கேன். ஜஸ்ட் என்னால் ஹோல்ட் பண்ண முடியுது. நான் இந்த டாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த டாய் நல்லா பாருங்கள். இந்த டாய் நீங்கள் பார்த்துட்டு உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இந்த டாயவே நல்லா பாருங்கள். உங்களால் எவ்வளோ நேரம் இந்த டாய் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த டாயில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் கொடுக்குறேன். அந்த டாயவே திரும்ப 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 பார்த்துட்டே இருங்க, கண் சிமிட்டாமல். எவ்வளோ நேரம் அந்த டாயை நீங்கள் பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் பாருங்கள். பே கண்ணை மூடுங்க, உங்கள் மனக்கண்ணில் அந்த டாய் தெரியுதான்னு பாருங்கள். எஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவல் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சந்தோஷத்தோட பாருங்கள், ஃபீல் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு லைன் பொம்மை தான், அந்த பொம்மையை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. உங்கள் கண்ணை மூடி உங்கள் மனக்கண்ணில் அந்த பொம்மையை பார்க்குறீங்க. நீங்கள் அதை அப்படியே வந்து ஃபீல் பண்ணுறீங்க, உங்களால் அந்த பொம்மையை பார்க்க முடியுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. அதை உணர ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் மனக்கண்ணில் அது க்ளீனாக தெரியுது. உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தோட பாருங்கள். சும்மா பார்க்குறோம் அப்படின்னு பார்க்காம நீங்கள் அந்த டாயை அட்ராக்ட் பண்ணுறீங்க, இந்த யூனிவர்ஸ் கிட்டேருந்து அட்ராக்ட் பண்ணுறீங்க. இந்த எல்லோ கலர் இருக்கக்கூடிய இந்த லைனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க, யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. இந்த பொம்மையை நீங்கள் பார்க்க 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 உங்கள் ஆள் மனசில் அதை அப்படியே கொண்டு போகிறீங்க. கண்களை மூடிக்கிட்டு உங்களோட ஆள் மனசில் அந்த பொம்மையை பார்க்குறீங்க. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய இந்த பொம்மையை நீங்கள் பார்க்குறீங்க. இது ஆள் மனசில் பார்த்துட்டே இருங்க. இது நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆள் மனசில் நல்ல தெளிவாக தெரிஞ்ச உடனே உங்கள் மனசில் அந்த சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம், உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு வரும். இது நடா ஒரு பொம்மை காமிக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அதுதான் விஷயமே, அந்த பொம்மையை நீங்கள் பார்க்கும்போது சந்தோஷம் வரும், உங்களுக்கு ஒரு சிரிப்பு வரும். இந்த லைனை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு சிரிப்பு உங்களுக்கு வரும். அந்த சிரிப்பு சந்தோஷத்தோடு நீங்கள் அதை பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அதை உணர்வு பூர்வமாக, எந்த அளவுக்கு அதை நீங்கள் ஃபீல் பண்ணி அந்த டாயை நீங்கள் பார்க்கும்போது அதோட அந்த உங்கள் சந்தோஷம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தோடு நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த சந்தோஷத்தோடு நீங்கள் அமைதியாக படுத்து தூங்கிடுங்க. வீடியோ போது க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிடுங்க. இதை நீங்கள் பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 24 hours, அதாவது நைட்டெல்லாம் விட்டுருங்க கணக்கில், நாளைக்கு 9 மணிக்கு, ஸோ 12 hours தான் உங்களுக்கு கணக்குன்னு, நாளைக்கு நைட் 9 மணிக்குள்ளார இந்த பொம்மையை நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது நம்ம வீடியோவில் கிடையாது, வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ கடையிலையோ ஷாப்லேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கிஃப்டாகவோ ஏதாவது ஒரு வகையில் இந்த பொம்மையை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பொம்மை ஏதாவது ஒரு வழியில் உங்கள்கிட்ட வரும். நீங்கள் பார்க்கக்கூடிய எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் வேஸில் இந்த பொம்மையை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ புரிஞ்சுக்கோங்க இந்த மேனிஃபெஸ்ட் எவ்வளோ பவர்ஃபுல்னு. ஓகே, எனக்கு பொம்மையை பார்த்துட்டேன், எனக்கு நடந்துருச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் கொடுங்க. அப்படி கமெண்ட் கொடுத்த பிறகு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஆசைப்பட்டதை அடுத்து எப்படி அட்ராக்ட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இந்த பொம்மைக்கு பதிலாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட படத்தை ரெடி பண்ணுங்கள். அவங்கள ஒரு டாய் மாதிரி பண்ணுங்கள், அவங்கள பாருங்கள். அதை பார்க்கும்போது ஃபீல் பண்ணுங்கள், உணர்வு. சும்மா நான் பார்க்குறேன் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது, உணர்வுபூர்வமாக பார்க்கணும். அதை பார்க்கும்போது அப்படியே உங்கள் ஆழ்மனத்துலேருந்து அந்த சந்தோஷம் வரணும், அப்படியே பொங்கணும். அவங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் விரும்பினவங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறீங்க, நீங்கள் ஆசைப்பட்ட ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகுது, நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அடைய போகிறீங்க. அந்த எண்ணத்தோடு பாருங்கள், நீங்கள் விரும்பின அத்தனையுமே அடைய போகிறீங்க. அப்போ உங்கள் மனசில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட எதை வேணாலும் உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் உங்களுக்கு இந்த மெத்தட் கொடுக்கும். ஜஸ்ட் அதை பார்க்க ஆரம்பிங்க, கண்ணை மூடி உங்கள் மனக்கண்ணில் அதை அப்படியே பாருங்கள், அந்த சந்தோஷத்தோடு பாருங்கள், ஃபீல் பண்ணுங்கள். அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொண்டு பாருங்க அப்படிங்கிற ஃபீல் பண்ணுங்கள். அந்த ஃபீலோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், பார்த்துட்டு படுத்து தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையிலையும் திருப்பி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப பெரிய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், சின்ன சின்ன விஷயங்களாக நமக்கு சீக்கிரமாக நடந்துடும், பெரிய விஷயத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக இது உங்கள் ஆழ்மனத்தில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா நடக்கும். பொம்மை ரொம்ப சிம்பிளாக பதியும், ஏன்னா நம்ம எல்லாருமே
எல்லாத்துக்குள்ளாரையுமே ஒரு குழந்தை எண்ணம் இருக்குது, குழந்தை உள்ளம் இருக்குது, அதனால தான் பொம்மை காமிச்சேன். ஸோ இது நம்ம மனசில் ரொம்ப வேகமாக பதியும், அதோடய பலன் எப்படியுமே இதை நீங்கள் பண்ணக்கூடிய உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்குமே இங்கே கண்டினியூமாக இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நிச்சயமாக இதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண இந்த லைன் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, உங்கள் கண்ணில் இந்த லைன் படும். நம்ம வீடியோவில் கிடையாதுங்க, ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு இந்த லைனை நீங்கள் பார்ப்பீங்க, அப்போ எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஆல் தி பெஸ்ட்.